ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 28 டு ஃபிப்ரவரி 5, அதாவது இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் குரூப் டூ மெயின்ஸ் பேஸ்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சில கட்டிங்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சில கண்டென்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் PDF-ஆக வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படித்து பாருங்கள். நான் கொஞ்சம் எதாவது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நமக்கு டிசீசஸ் டாபிக் இருக்குது, அதில் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இந்த மந்த்னு சொல்ல தேவையில்ல, 2022 பர் மந்த்துக்கே வந்து 1025 மெம்பர்ஸ்க்கு வந்து டெங்கு வந்து அதிகமாகுது. ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இதை பற்றி கரண்ட்டாக அப்டேட்ஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னா டெங்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து டீப்பாக படித்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் படிக்கும் போது கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நோட் பண்ணி வச்சுக்கணும், டிசீசஸ் படிக்கும் போது டெங்குன்றதை அங்கே வந்து நம்ம காயின் பண்ணி படிக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். கடந்த ஆண்டை பொறுத்தவரை 6039 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்படுது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சு நம்ம ஆன்சரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்து, அரசு இ சேவை மையங்களில் இனி பள்ளி சான்றிதழ்களை பெறலாம். ஸோ இதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர் தான் பார்ப்போம், ஆனால் இப்போ வந்து இ சேவையிலே வந்து சர்டிஃபிகேட்ஸ் தான் வாங்கலாம் என்ற ஒரு இது வந்து வந்திருக்கு. இது வந்து ஜென்ரலாக வந்து ஐடி இன் அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அங்கே இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் இதில் வந்து பெருசாக தான் கொடுத்துல. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கூட வந்து இசேவையிலே வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன, இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம எக்ஸாமில் வந்து இது பண்ணலாம். இப்போ ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அது மூலமாக இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒதுக்கிறதா அப்படின்னு கிட்டத்தட்ட, அதாவது ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 15,000 crore திஸ் இயர் டு 1,00,000 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் வரைக்கும், விச் கேன் ஹெல்ப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒவ்வொரு, அதாவது பட்ஜெட்லேயும் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இதை தான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரிலேட்டட் ரீசன்ட் இனிஷியேட்டிவ் அப்படி தான் சப்போஸ் கேட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுவும் மெயினாக அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக. ஜென்ரலாக நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்னா என்ன, அதில் உள்ள ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி தான் சிம்பிளாக, ரொம்ப டஃப் தான் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் வந்து 2022 பட்ஜெட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் நம்ம சில விஷயந்தான் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் கார்பரேஷன் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை பற்றி நம்ம பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, ட்ரோன் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் ஜென்ரலாக தரேன், நீங்கள் வந்து கொஞ்சம் இதை தான் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து எஜுகேஷன் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் தான் மாறிடுச்சு நமக்கு வந்து தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து ஸ்கூல்ஸும் போயிட்டு தான் இருக்குது, பட் ஒரு நாள் ஸ்கூல் ஒரு நாள் ஆன்லைன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து இருக்கிறவங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட சேனல் வந்து 12லேருந்து 200 சேனல் வரைக்கும் கொண்டு வர போகிறாங்களாம்.
ஸோ அதே சமயத்தில் இந்த டிஜிட்டல் டூல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி தரப்போகிறாங்களாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் மாறிக்கிட்டு வருது, இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுவும் எஜுகேஷன்லாம் ரீசெண்டாக நடக்கிற சேஞ்சஸ் தான் என்ன, இல்லை கொரோனா நேரத்தில் எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, அதில் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அப்போ கேட்கும் போது இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டு இது வந்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் கரப்ஷனுக்காக இந்த டாபிக் வந்து நான் எடுத்திருக்கேன். தேசிய குற்றப்பதிவு ஆணையரக தினம் NCRBC இவங்க வந்து 2020 8.35 லட்சம் கள்ள நோட்டுகள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம எழுதினா கொஞ்சம் ஸ்கோர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சந்திராயன் 2 வந்து 2019 லான்ச் பண்ணாங்க, நமக்கு தெரியும். இப்போ சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் லான்ச் பண்ணுறதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஏன் இந்த தான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அப்போ நம்ம சந்திராயன் 3 பற்றி படித்து வச்சுக்கணும், அதுக்காக தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கூட பார்க்கலாம், சந்திராயன் 3னா என்ன, என்ன ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வெப் 3.0, இதை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்கன்னு. இந்த வெப் 3.0 பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி தான். பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னா, அதாவது வந்து ஃபுல்லாக வந்து அவங்கவுங்கள இப்போ வந்து நம்ம எல்லாருமே வெப்சைட் வச்சுருந்தாலும் அதை ஓன் பண்ணுறது வந்து ஒரு கூகுள் என்ற ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் வந்துருச்சுன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக அதுக்கான அந்த மோடு அக்சஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இதை தான் வந்து வெப் 3.0 அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் 1.0 பொறுத்த வரைக்கும் நார்மலாக வெப்சைட் போடுறது அந்த மாதிரி தான் இருந்தது. வெப் 2.0 இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து கிடச்சிது. இப்போ வெப் 3.0 வந்து என்னென்னா, அதாவது வெப் 2.0 வந்து இந்த டெக் செயின்ஸ் அதாவது கூகுள் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுது. இயங்கு தளங்களை கட்டுப்படுத்துவதை போலல்லாமல் பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் பயன்பாடுகளில் பயனர்களுக்கு உரிமை பங்குகள் இருக்கும். ஸோ இதில் வந்து ஓன் யூசர்ஸ்க்குன்னு, இப்போ நம்ம யூடியூப் எடுத்தாலே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி சேனல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வெப்சைட்டும். பட் நம்ம கையில் தான் அதோட ஓன் அக்சஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த வெப் 3.0 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன வரும்னா, இது இந்த கண்டென்ட் தான் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க, சும்மா நார்மலாக நான் சொல்கிற விஷயத்த வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஒரு மெயின் டூலாக இருக்குமா, அடுத்த தலைமுறை கருவிகளை பயன்படுத்தி சுய ஆளும் நிறுவனங்களில் தங்களை இணைத்து கொண்டு இந்த புதிய பொருளாதாரத்தில் பங்கேற்பார்கள். அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக மாறுமா, அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தானே எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது வந்து ஒரு நார்மலாக எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட், அதாவது அவங்கவுங்களுக்கான ஒரு, இப்போ கவர்மெண்ட் என்ற விஷயம் இல்லை இங்கே சென்ட்ரலைஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்க கையிலன்னு ஓனாக வந்து இது வந்து விடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஆட் பேஸ்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குறையுமா, இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் தரேன், நீங்கள் ஒரு தடவை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட், இப்போ வந்து எஜுகேஷன் அண்ட் பட்ஜெட்டு, இதில் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங், அதாவது இப்போ இந்தியாவோட கம்மியாக மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் தான் வந்து எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்தியா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். ஒரு 2.5%லேருந்து 3.1% வரைக்கும் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அதே ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.3% வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து நான் தரேன், ஆனால் ரொம்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, இந்த விஷயம் வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க.
ஒரு யுனெஸ்கோ இது படி இவ்வளோ தூரம் எஜுகேஷனுக்காக பண்ணணும், வேர்ல்டு பேங்க் இது படி இவ்வளோ தூரம் தரணும், இதெல்லாம் நம்ம ஹைலைட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ். எஜுகேஷன் ட்ரெண்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அதுக்காக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ரொம்ப டீப்பாக இந்த தடவை எக்ஸ்பிளைன் பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, இதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள், கண்டென்ட்டை பார்த்து பயப்பட தேவையில்ல, இதில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்ப்போம். தேங்க்யூ.